வணக்கம். நியூஸ் ஐடின் தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு. வினோதினி என்ற பெண்ணை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. பள்ளிப்படிப்பு முடித்த ஒரு மாணவர் கூட உயர்கல்வி படிக்காமல் திசை மாறி போய்விடக்கூடாது என்பதே கனவு. கோயம்புத்தூரில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடுக்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதிப்புகளை வான்வழியாக பார்வையிடுவதுடன் நிவாரணப் பணிகளையும் ஆய்வு செய்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கலம் வென்று இந்திய வீரர் அமன் ஷராவத் அசத்தல். 21 வயதில் சாதனை படைத்தவருக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த சோதனையில் சிக்கி 2.5 கிலோ எடை கொண்ட உலோக பெருமாள் சிலை. 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 7 பேரை கைது செய்து விசாரணை. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மக்களை குளிர்வித்த மழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர். புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய மழையால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். லாஸ்பேட்டை அருகே உள்ள ஓடை நீரில் அடித்துச் செல்லப்பட்டவரை தேடும் பணி தீவிரம். குற்றாலநாதர் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து குற்றாலத்தில் முழு கடை அடைப்பு போராட்டம். ஒரு கடை கூட இல்லாததால் விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். ஆம்ஸ்டாங் கொலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டம். குழந்தையுடன் கலந்து கொண்ட ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 24வது நபராக ரவுடி நாகேந்திரன் கைது. வேலூர் சிறையில் உள்ள நிலையில் விரைவில் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை காவல்துறை முடிவு. இலங்கை கடற்படையை கண்டித்து பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். கரையிலேயே நிறுத்தப்பட்டுள்ள 1000கணக்கான படகுகள். தெலுங்கானாவின் நிஜாமாபாத்தில் நகராட்சி கண்காணிப்பாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 2.93 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கிடைத்ததால் 17 மாதங்களுக்கு பிறகு திகார் சிறையிலிருந்து விடுதலையான முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு. ஆணவ கொலை பெற்றோர்களின் அக்கறையால் நடப்பதாக நடிகர் ரஞ்சித் சர்ச்சை பேச்சு. ஆணவ கொலை கலவரமோ வன்முறையோ அல்ல என்றும் சேலத்தில் விளக்கம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளைதானே, அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை. அப்ப அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ, அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதான். அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல.
முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா எந்த நாட்டிலும் தஞ்சமடைய விண்ணப்பிக்கவில்லை என அவரது மகன் மறுப்பு. வங்கதேசத்தில் உள்ள தனது சொந்த கிராமத்துக்கே மீண்டும் செல்ல ஹசீனா விருப்பப்படுகிறார் என்றும் மகன் சஜீப் வஜித் பேட்டி. பிரேசிலில் பயணிகளுடன் சென்ற விமானம் குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து நொறுங்கியது. பயணிகள் உட்பட 61 பேர் உயிரிழந்ததாக தகவல். வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைக்குமா? விசாரணை முடிந்த நிலையில் மேல்முறையீடு மீது நாளைக்குள் தீர்ப்பு அளிக்கிறது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். பாலின சர்ச்சையில் சிக்கிய அல்ஜீரிய குத்துச்சண்டை வீராங்கனை இமானே கலீப் தங்கம் வென்று அசத்தல். இறுதிப் போட்டியில் சீர வீராங்கனையை 5-0 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தினார். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 21 வயது இளம் வீரர் அமன் ஷெராவத் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். மல்யுத்த ஆடவர் 57 கிலோ எடை பிரிவின் வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் போர்டோரிக்கோ வீரரை எதிர்கொண்டார். தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய அமன் ஷெராவத் 13-5 என்ற புள்ளிக்கணக்கில் எதிராளியை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் இளம் வயதிலேயே பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பிவி சிந்துவின் சாதனை 8 ஆண்டுகளுக்கு பிறகு முறியடிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2016 தனக்கு 21 வயது 1 மாதம் ஆனபோது பிவி சிந்து ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். தற்போது 21 வயது 24 நாட்களான அமன் ஷெராவத் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இளம் வீரர் என்ற பெருமையை தன்வசப்படுத்தினார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 21 வயதான அமன் ஷெராவத் தனது 11 வயதிலேயே தாய் தந்தையரை இழந்து ஆதரவற்றோர் பள்ளியில் வளர்ந்தவர். முன்னாள் மல்யுத்த சாம்பியன் சுஷில் குமாரால் உத்வேகம் அடைந்து மல்யுத்தம் பயின்ற அவர் தற்போது நாட்டிற்கே பெருமை சேர்த்துள்ளார். இந்நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் 1 வெள்ளி 5 வெண்கலம் என இந்தியா 6 பதக்கங்களை கைப்பற்றி 69வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் பாலின சர்ச்சையில் சிக்கி அல்ஜீரியாவைச் சேர்ந்த 25 வயதான இமானோ கேலிஃப் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் பெண்களுக்கான குத்துச்சண்டை இறுதிப் போட்டியில் 66 கிலோ பிரிவில் அல்ஜீரியாவைச் சேர்ந்த இமானோ கேலிஃப் சீன வீராங்கனை யாங் லியூவை எதிர்கொண்டார். பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய இமானோ கேலிஃப் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இமானோ கேலிஃப் பாலின சர்ச்சையில் சிக்கிய நிலையில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார்.